நமிதா தான் இந்த வார காமெடியனா பார்க்கப்படுறாங்க. நமிதா கிட்ட ஆரவ் அவ்வளவா பேசலைன்னா கூட தேவையில்லாம ஆரவ வாட்ச்மேன் ஐட்டம் பாய்னு சொன்னதா இருக்கட்டும், ஓவியா கேமரா முன்னாடி அப்படி இப்படி இருக்கிறதுனால தான் மக்கள் ஓட் போடுறாங்கன்னு மக்களை அசிங்கப்படுத்தினதா இருக்கட்டும், என்கிட்டையும் அதான் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் வேற நமிதாவை பார்க்கறதுனால தான் எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆயிருக்கேன். முதல்ல ஸ்ட்ராங்கான ஆளை வெளியே அனுப்புறது தான் அவங்க பிளானாக இருக்கும். அதான் ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க என்னை எலிமினேட் பண்ண பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. வேடிக்கை என்னென்னா எலிமினேஷன் லிஸ்ட்டுக்கு அவங்கள நாமினேட் பண்ணதே அங்கே அவங்க கூட இருக்கிறவங்க தான். அப்படி இருக்கும்போது இதில் மக்களோ இல்லை ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களோ எப்படி தலையிட முடியும்? ஸ்குவாட் பொசிஷனில் நிற்கிறப்ப கூட ஓவியாவை நமிதா வம்பிழுத்துருப்பாங்க. இப்படி வேடிக்கையான பல விஷயங்களை செஞ்சுட்டு தன்னை ஸ்ட்ராங்கான ஆளுன்னு மதர் ஆஃப் கிரிமினல்ஸ்னு சொல்லிக்கிறது மதர் ஆஃப் காமெடியன்ஸ்னு தான் தோண வைக்குது.